நாம் யாரிடத்திலே ஐக்கியப்படுகிறோம் என்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. நீங்கள் ஒரு ஊழியரிடத்தில் ஐக்கியப்படும் போது அந்த ஊழியர் சரியாய் பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த குமாரனோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறாரா என்கிறதை கவனிக்க வேண்டும். வேதத்தின்படி தேவனால் அனுப்பப்பட்டவர்களை கண்டுபிடியுங்கள். தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களை பின்பற்றுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ, உங்களுக்கு அந்த மாதிரியின்படியே உங்களை வழி நடத்தி செல்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஊழியர்களை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவரின் நிழலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய நடத்திப்பும் உங்களோடு இருப்பதாக. என் பிரியமானவர்களே, நாம் சங்கீதம் 73 சங்கீதம் 23 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, இங்கே இந்த சங்கீதக்காரனாகிய ஆசா ஆண்டவரோடு இருத்தலை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். அவன் அப்படி இருக்கிறதுனால என்ன சொல்றான், உம்முடைய வலதுகரை என்ன தாங்குது ஆண்டவரே, என் வலதுகையை பிடிச்சு நீங்க என்ன தாங்குறீங்க ஆண்டவரே சொல்லி அவன் சொல்றதை பார்க்கணும். என் பிரியமானவர்களே, நாம் பாவ மன்னிப்பை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது தேவனோடு இருக்கிற அந்த ஒரு ஐக்கியம், யோவான் சொல்றாரு, வாசிக்கலாம் 1 யோவான் 1:3, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயாம். நாம் யாரிடத்திலே ஐக்கியப்படுகிறோம் என்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. நீங்கள் ஒரு ஊழியரிடத்தில் ஐக்கியப்படும் போது அந்த ஊழியர் சரியாய் பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த குமாரனோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறாரா என்கிறதை கவனிக்க வேண்டும். இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதே வசனத்தில் இன்னொன்று எழுதியிருக்கிறது, நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய ஐக்கியம் யாரிடத்தில் இருக்கிறது? ஐக்கியம் என்றால் யாரிடத்தில் நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள், யாரிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லி உங்களுடைய காரியங்களை பேசி அதில் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுகிறீர்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. என் தேவ பிள்ளையே, சற்று ஆராய்ந்து பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இங்கே ஆசாப் சொல்றான், ஆண்டவரே நான் எப்பொழுது உம்மோடு இருக்கிறேன். தேவனோட ஒருத்தன் இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழிகாட்டி, சரியான வழிகாட்டி வேணும். அல்லேலூயா. அந்த சரியான வழிகாட்டியினுடைய போதனை எப்படி இருக்கணும்? எபேசியர் 2:20 மேல வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ள வேண்டிய போதனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அங்கே அப்போஸ்தலர் சீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய உபதேசத்திலே கட்டப்பட்டிருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். எபேசியர்ல 2:20 வாசிக்கிற, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். நாம் பெற்றுக்கொள்ளுகிற போதனை இப்படிப்பட்ட அப்போஸ்தலர் அல்லது தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரமான உபதேசத்திலே நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. என் தேவ பிள்ளையே, அதனால ஐக்கியப்படுறது நல்லது, ஒரு நல்ல ஊழியரோடு ஐக்கியப்படுறது நல்லது. ஆனால் அந்த ஊழியர் பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் உள்ளவராக இருக்கிறாரா? இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இயேசு சொன்னது தான், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்கள் என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, அவங்க சொல்கிறபடி வசனத்தை எல்லாம் சொல்கிறாங்க, சரி அவங்க இந்தபடி இவங்க நடக்கிறாங்களா செக் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல ஆண்டு சொல்கிறார், எப்பா தன்னை அப்போஸ்தலன்னு சொல்லிக்கிறான் பாத்தியா, அவன் யாருன்னே நீ உணராம இருக்கிறதே பாவங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தெளிவான சரியான அப்போஸ்தலனை, சரியான தீர்க்கதரிசியை வேதத்தின்படி தேவனால் அனுப்பப்பட்டவர்களை கண்டுபிடியுங்கள். அப்படிப்பட்டவர்களுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே நடவுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் போதகர்களை, அநேகர் மேய்ப்பர்களை, அநேகர் சுவிசேஷகர்களை, அநேகர் தீர்க்கதரிசி என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களை பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
என் தேவ பிள்ளையே, தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்களா இருந்தாங்கன்னா அவங்களை பின்பற்றுங்க. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு பெஸ்ட் மாடல் இயேசு கிறிஸ்து தான், பெஸ்ட் மாதிரி. ஆமென். ஆனால் ஐக்கியம் யாரோட இருக்க வேண்டும்? நீ அந்த பெஸ்ட் மாடலை பின்பற்றணும் தான். அதாவது எப்பா நீ என்னைய பின்பற்றலப்பா, என் கூட இரு, ஆனா நீ பின்பற்ற வேண்டியது இயேசுவதா. அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ, உங்களுக்கு அந்த மாதிரியின்படியே உங்களை வழி நடத்தி செல்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஊழியர்களை தெரிந்து கொள்ளுங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தரோட இருப்பீங்க. கர்த்தரோட இருந்தீங்கன்னா அவருடைய வலதுகரம் என்ன செய்ய தெரியுமா, உனது நம்முடைய வலதுகரத்தை பிடிச்சு நம்மளை என்ன செய்வார், தாங்குவார். அப்படி நினது இன்னொரு விதமான அர்த்தத்தை சொல்றேன். ஒருவர் கீழே விழுந்துட்டாருங்க, அப்போ அவரை பிடிச்சு தூக்கும் போது வலது கையை ஆண்டவர் நீட்டி கீழே விழுந்தவனுடைய வலது கையை பிடிச்சு அப்படி தூக்கி விடுவார். அல்லேலூயா. நான் விழாம இருக்கிறதுக்கும் என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு அவருடைய வலதுகரம் என்னை பிடிக்கணும். அல்லேலூயா. ஆமென். என் வலது கை அவர் பிடிக்கணும். ஆமென். எத்தனை பேர் வாஞ்சையா கேட்பீங்க, ஆண்டவரே என் வலதுகரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க, என் வலதுகரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கன்னு கேட்பீங்களா? இங்கே சொல்றது போகல, இங்கே ஆசாப் சொல்றது போகல. இப்பா நான் கத்தரோட இருந்தேன்பா, எப்படி சொல்றாரு பாருங்க, ஆனாலும் நான் எப்பொழுதும் மோடு இருக்கிறேன். அப்படி வசனத்தின்படி நடத்தல், நீங்கள் கடந்த பிரசங்களெல்லாம் கவனிச்சிங்கன்னா அது புரியும். ஆமேன். வசனத்தின்படி நான் நடக்கிறேன். என் வலதுகையை பிடிச்சி தாங்குறீங்க ஆண்டவரே. நான் வழுவி போகாதபடிக்கு, நான் எடறி போகாதபடிக்கு, நான் விழுந்து போகாதபடிக்கு என்னை பாதுகாக்கிறவங்க அன்பு பெருசு ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த மனுஷன் தான் சொல்கிறேன். என் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வலதுகையை பிடிச்சி உங்களை தாங்கி கொண்டு போக விரும்புகிறார். உங்க வலது கையை பிடிச்சு உங்களை வழி நடத்தி செல்ல விரும்புறார். அந்த நல்ல தெய்வத்தை ஆண்டவரே நான் உங்களையே பின்பற்றுவேன்னு சொல்லி அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையில வாழ்வீங்களா? ஆண்டவர் ஆகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நிந்தைகளையும், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா அவமானங்களையும், எல்லா நிபசொல்களையும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்குவார். ஆனா அவர் உங்களை பிடிச்சு உங்களை நடத்துறவரா இருக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நீங்க அவரோடு இருக்கணும். அவரோடு இருக்கிறதுக்கு பாவ மன்னிப்பு அவசியம். அவரோடு இருக்கிறது வேதத்தின்படி நடத்தல் அவசியம். அவரோடு இருக்கிறது அவருடைய ஐக்கியப்படுகிற ஊழியர்களின் தொடர்பு அவசியம். அல்லேலூயா. சரியான ஊழியர்களை கண்டுபிடிங்கள், அவர்களிடத்திலே தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எங்கெங்கயோ இருந்த காரியத்தை கேட்பீங்க. நான் தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன் என் பிரியமானவர்களே, அங்கே யோவான் சொன்னது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷன், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஜெபிப்போமா. ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே சரியான ஊழியர்களை தெரிந்து கொண்டு அவர்களோடு ஐக்கியப்பட, எங்களை தேவனுக்கு நேர வழிநடத்துகிறவர்களோடு நாங்கள் ஐக்கியப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வழிநடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. சகல உம்முடைய கிருபையின்படியே நடக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம் சித்தப்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து மகிமையினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஆண்டவரே வழிநடத்தி செல்வீராக என்று அர்ப்பணித்து வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.